ஆண்டவரின் அருள் வாக்கு நம் வாழ்வின் செல்வாக்கு. நம்முடைய வாழ்வின் செல்வாக்கு உண்மையாகவே கடவுளுடைய அருள் வாக்கு நம்முடைய தினசரி வாழ்வுடைய செல்வாக்காக மாறுகிறது. அது ஒரு பங்கு. பங்கு கோவில் ஞாயிறு ஞாயிறு திருப்பலி மறையுறை பங்கு தந்தையால் வழங்கப்படுகிறது. அந்த மறையுறையினுடைய கருபொருள் நற்செய்தி அறிவிப்பை பற்றிய முக்கியத்துவம். நற்செய்தி அறிவிக்காவிடில் ஐயோ கேடு என்று நற்செய்தியினுடைய மேன்மை நற்செய்தி அறிவிப்பினுடைய முக்கியத்துவத்தை பங்கு தந்து ரொம்ப அழகாக தன்னுடைய மறைவுரில் எடுத்து சொல்கிறார். திருப்பலி முடிந்தவுடன் ஒரு அம்மா ஃபாதர் நற்செய்தியின் அறிவிப்பை பற்றி சொன்னீர்கள். நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்று எனக்கும் ஆசைதான். ஆனால் எனக்கு 5 பிள்ளைகள் இருக்கிறார்கள். அந்த 5 பிள்ளைகளை கவனிப்பதற்கே நேரம் போதவில்லை. நான் எப்படி நற்செய்தி அறிவிக்க முடியும்? அப்பொழுது தந்தை சொல்கிறார், வழக்கமாக நற்செய்தி அறிவிப்பிற்கு மக்களை நாம் தான் தேடி செல்ல வேண்டும். ஆனால் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு கடவுள் பிள்ளைகளை கொடுத்திருக்கிற அந்த பிள்ளைகளுக்கு முதலில் உங்கள் நற்செய்தியை அறிவியுங்கள் என்று குருவானவர் சொன்னாரோ. அது அன்புக்குரியவர்களே, நற்செய்தி என்பது நம்முடைய குடும்பங்களிலே அறிவிக்கத்தான் கடவுள் அழைக்கிறார். இந்த நாடு முதல் வாசகம் புனித பவுலடியார் ரொம்ப அழகாக சொல்கிறார், நற்செய்தி அறிவிக்காவிடில் ஐயோ கேடு என்கிறார். நற்செய்தி அறிவிப்பது கடமை என்கிறார். நற்செய்தி அறிவிப்பது பொறுப்பு என்கிறார். நற்செய்தி அறிவிப்பதான் மன நிறைவு என்கிறார். ஆக அன்புக்குரியவர்களே, நற்செய்தி அறிவிக்க நான் எல்லோருக்கும் எல்லாமும் ஆக இருக்கிறேன். ஆல் திங்ஸ் ஃபார் ஆல் மென். இந்த பவுலுடைய ரொம்ப அழகாக இயேசுவை பற்றிய அறிவிப்பை அறிவிப்பதான் செல்வம் மகிழ்ச்சி மன நிறைவு என்கிறார். அது நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய வாழ்வே நற்செய்தியாக மாறும். திஸ் இஸ் அ மெசேஜ் ஃபார் அஸ். திருப்பலி வாழ்வு ரெண்டுமே கனெக்டிவிட்டி. திருப்பலி என்பது வேறு, வாழ்வு என்பது வேறு அல்ல. ஆக நம்முடைய வாழ்க்கையே நற்செய்தியாகும். கணவன் மனைவிக்கு, மனைவி கணவனுக்கு, பெற்றோர் பிள்ளைகளுக்கு, பிள்ளைகள் பெற்றோருக்கு, நாம் இருக்கக்கூடிய சந்திக்கக்கூடிய பழகக்கூடிய உறவாடக்கூடிய உரையாடக்கூடிய மனிதர்கள் மத்தியில் இயேசுவை நாம் அறிவிப்பது சொல்லால் இருக்கலாம் செயல்களாக இருக்கலாம். Therefore, let our life as become the gospel. ஆகையால இந்த செய்திகளை தாங்கிய வண்ணங்களாக நாம் வாழ்க்கையை நாம் தொடரலாம். இன்றைய நாளுடைய நற்செய்தி, ஒரு குருடர் இன்னொரு குருடருக்கு வழிகாட்ட முடியாது. அது குருட்டு வழிகாட்டியாக இருக்கும். நாம் யாரை பின்பற்றுகிறோமோ அதுதான் முக்கியத்துவம். இயேசுவை வழிபயணத்தில் நம்முடைய வாழ்வு அமைகின்ற போது அது ஆசீர்வாதமாக இருக்கும் என்பது இன்றைய நாளுடைய நற்செய்தியுடைய சாரம். ஆக இயேசுவை பின்பற்றிய மனிதர்களாய் மக்களாய் வாழக்கூடிய கிறிஸ்துவ வாழ்வை வாழ நம்முடைய வாழ்க்கையை தொடரலாம். இன்றைய நாளுடைய புனித ஜான் கிறிசாஸ்தம், அவரை பற்றி நான் நிறைய படித்திருக்கின்றேன். ஆக ஜான் கிறிசாஸ்தம் ஏறக்குறைய 4வது நூற்றாண்டை சார்ந்தவர். 344வது ஆண்டு பிறந்து 407வது ஆண்டு வாழ்ந்தவர். நம்முடைய முதுபெரும் திருச்சபையினுடைய தந்தையர் புனித ஜான் கிறிசாஸ்தம். அவருக்கு இன்னொரு பெயர் இருக்கிறது. என்ன பெயர் தெரியுங்களா? த கோல்டன் மவுத், பொன்வாய் அருளப்பன். அவருடைய மறையுரை, அவருடைய சொல்லாடலால் அன்றைக்கு மக்கள் அப்படி அழைத்திருக்கிறார்கள். திருச்சபை அப்படி அழைத்திருக்கிறது. கோல்டன் மவுத் தான் இயேசுவை பற்றி அறி அவருக்கு முன்மாதிரி புனித பவுலடியார் தான். புனித பவுலடியார் சந்தித்த துன்பங்கள் அவருடைய வாழ்வில் சந்தித்தார். புனித பவுலடியார் நற்செய்தியின் அறிவிப்பில் பெற்ற மகிழ்ச்சியை ஜான் கிறிசாஸ்தம் பெற்றார். புனித ஜான் கிறிசாஸ்தம் பற்றி உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றால், அவர் அதிகமாக நிறைய காரியங்கள் பேசினாலும் ஒன்றை பற்றி அதிகமாக பேசியதுதான் த மேரேஜ். திருமணத்தை பற்றி ரொம்ப அழகாக சொல்லுவார். நிறைய அவர் பேசியிருக்கார் பெண்களை பற்றி, திருமணத்தை பற்றி, துறவு வாழ்வை பற்றி அதிகமாக பேசு. அதில் ஒரு சில கருத்துக்களை நம்முடைய வாழ்வில் சிந்தனையாக, த மேரேஜ் இஸ் அ இமேஜ் ஆஃப் பேப்டிசம் அண்ட் யூக்கரிஸ்ட். யாருடைய வார்த்தை? ஜான் கிறிஸ்தாஸ்தம் வாழ்ந்த. திருமணம் என்பது திருமுழுக்கின் நற்கருணையின் அடையாளம் என்கிறார். உண்மைதான், திருமுழுக்கின் நற்கருணை அடையாளம் திருமண வாழ். திருமணத்துடைய மேன்மையை சொல்கிறார். இரண்டாவது, The marriage is icon of Trinity. தம திருத்துவத்தின் அடையாளம் தான் திருமணம். அதனால தான் ஜான் மெலானி என்கிறவர் சொல்கிறார், Why God created family? Because in order to participate in his own family. தம திருத்துவத்தில் பங்கெடுக்க தான் திருமணம் குடும்ப வாழ்வு என்கிறார். இறுதியாக சொல்லக்கூடிய செய்தி, திருமணம் துறவு.
டூ டிஃப்ரெண்ட் லைஃப் பட் ஒன் பர்ஃபெக்ட் கோஸ் டு கிங்டம் ஆஃப் காட். இரண்டும் இரண்டு வழிகள், ஆனால் இறையாற்று பணியை நோக்கிய பாதையாக இருப்பதுதான் திருமணமும் துறவு வாழ்வு. ஆக அன்புக்குரியவர்களே, திருமணம் துறவு வாழ்வு இரண்டும் இறைவனுடைய அந்த இறையாற்றியை நோக்கி பயணிக்கத்தான் திருமண வாழ்க்கை துறவு வாழ்க்கை நாம் வாழ. ஜான் கிறிஸ்தாஸ்தனுடைய படிப்பினை நமக்கு செய்தியாக அமைகிறது. இறுதியில் நம்முடைய அன்னையாம் தேவத்தாயுடைய நாள் அல்லவா, 13ஆம் தேதி. ஆக பாத்திமா அன்னை நம்முடைய பங்கின் பாதுகாவலி. நம்புவோருக்கெல்லாம் நலம், தேடுவோருக்கெல்லாம் பலம், தஞ்சம் என்று இருப்பவருக்கெல்லாம் சக்தியாக இருக்கிறார். ஆக பங்கின் பாதுகாவலி பாத்திமா அன்னையுடைய பக்தியிலும் பாத்திமா தாயினுடைய அரவணைப்பிலும் பாத்திமா அன்னையுடைய பாதுகாப்பில் அன்னையின் பிள்ளையாக அன்னையின் குடும்பமாக நாம் எல்லோரும் வாழ நம்முடைய வாழ்வே நச்சீதியாக மாறட்டும். திருமணம் குடும்ப வாழ்வு துறவு வாழ்வு இறையாட்சியை நோக்கிய பயணமாக அமைய நம்முடைய தேவத்தாய் அன்னை நம் எல்லோரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.